வத்தலக்குண்டு அருகே ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் குடிநீர் திட்டம். கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே செங்கட்டாம்பட்டி ஊராட்சி சுந்தரராஜபுரம் கிராமத்தில் அன்றாட தேவைக்கு குடிநீர் பெறுவதில் அப்பகுதி மக்கள் சிரமத்துக்கு ஆளாகி வந்தனர். 500 குடும்பங்கள் வசிக்கும் அக்கிராமத்தில் போதிய குடிநீர் குழாய் இணைப்புகள் இல்லை. இதனால் தண்ணீர் பிடிப்பதற்கு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தது. தற்போது திமுக ஆட்சி அமைந்தவுடன் அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக வத்தலக்குண்டு ஒன்றிய குழு நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அந்தந்த தெருக்களில் பொதுமக்கள் வீடுகளுக்கு அருகே குடிநீர் பெற்றுக்கொள்ளும் வகையில் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதன் துவக்க விழாவில் வத்தலக்குண்டு ஒன்றிய குழு தலைவர் பரமேஸ்வரி முருகன் கலந்து கொண்டு குடிநீர் திட்டத்தை துவக்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக செங்கட்டம்பட்டி கிராம பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான ஃபேவர்கல் மைதானம் அமைத்து தருவதற்கான இடத்தை மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாஸ்கரன் ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர் கோபிகிருஷ்ணன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் முத்து உட்பட பல திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சிக்கு வந்த சிறிது நாட்களிலே தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதற்கு அப்பகுதி பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.